ஆண்களுக்கு மட்டும்தான் பாட்டு எழுதிருக்காங்களா? எங்களுக்கு பெண்களுக்கு பாட்டு எழுதல சாகரு. ஓ இங்கிலீஷ் அது கேளு. நீ பாட்டு பாடு யாரு கேக்குறது? கேட்க மாட்டாங்களா? நீ பாட்டு பாடியா? அது போனவரு போய் அந்த பையன் காலை புடிச்சு நீ என்ன பண்ண போற? ஓ அந்த பையன் காலை புடிச்சு என்ன பண்ண போற? நான் ஊம்ப போறேன். கண்டவனு கொண்ட பையா, நீ நெல்லவனு கொண்ட நெல்ல புத்தி இருக்கோம். இன்னொரு வாடி சொல்ற, நல்ல காதை குடுத்து கேட்டா பேமானி. அவர இவர இவர அது போனவர எல்லாருமே தெரியா சிரிக்கிறாங்க. உங்க என்ன தெரியலையா? ஆயத்துக்கு உன் கயிறு எட்ட தம்பி வேற வர கண்டவனுக்கு போறத பையன் சித்தப்பா சொல்லி சகடா. அது 27 கஜமாடுங்கடா சாமி எட்டாவது போறதுடா அப்பா. இது சாத்திரம் டேமாடுங்கடா அம்மா. அது எந்த அளவுக்கு ஆயம் இருக்கா? அவரா இவரா அதுக்கு ஆயத்து கேட்டாலாம் ஒரு கேள்வி கேக்குறேன். தப்பா நினைச்சுக்காத. என்ன தப்பு அடிக்கிறான்? மோல அடிக்கிறான் சொல்லு. சேகரே நீ ஆம்பளையா பொம்பளையா? ஏன் உனக்கு சந்தேகம்? போடா போறேன். தெரியல சொல்லு.
இது என்ன ஊர்? இது புனாக்கு ஊர். என்னடா பேசறதுனே தெரியல. இவங்கட எதுமே பேச முடியாதாட்டுங்குது. உன் வாயில என்னடா வாய்? உன் வாயில வசம் வச்சு சேச்சோ. சாகரு சாகரு உன் மூளை என்னடா மூளை சாகரு? சனி மூளை. போட்டு கொடுக்க முடியும் போடுற போட்டுதான். பழையனூர் நன்னகரம். பழையனூர் நன்னகரம் எதற்காக தெருக்கூத்து? ஓ அதுக்காக. ஆமா அம்மா, எவ்வளவு தெய்வம் இருக்கு, எவ்வளவு சாமி இருக்கு? ஆமா அப்பா, எவ்வளவு தெய்வம் இருந்தாலும் சாமி இருந்தாலும் நாட்டு மக்களை காக்கக்கூடிய தெய்வம், காக்கக்கூடிய தெய்வம், இந்த கிராமத்தை காக்கக்கூடிய தெய்வம், கிராமத்தை காக்கக்கூடிய தெய்வம். முதல் கடவுள் யாரு கேட்டா? யாரு? வீரபத்ர சுவாமி. வீரபத்ர சுவாமி அவருக்காக ஒரு இரு நாடகம், அவருக்காக ஒரு இரு தெருக்கூத்து. ஆமா, அந்த வீரபத்ர சுவாமிக்கு கும்பாபிஷேகம் செய்து நடத்தி 48 நாள் மண்டல பூஜை, மண்டல பூஜை முடித்து முடித்து இன்று இரவு தெருக்கூத்து. அப்படிக்காக ஓர் இரு நாள். ஆமா, வீரபத்ர சுவாமிக்காக ஓர் இரவு தெருக்கூத்து. ஆமா அப்பா. அப்பா, சபையில் வந்து அமர்ந்திருக்கக்கூடிய அன்பு உள்ளமடத்திற்குரிய அருமையின் தாய் தந்தைமார்களுக்கும், கச்சறிந்த கணதரவன்களுக்கும், நாடக ஆசிரியர் அவருடைய திரு பாதத்துக்கும், நம்மை போன்ற நாடக நடிகர் அனைவர்களுக்கும், அனைவருக்கும் ஒரு பட்ட பேர் உண்டு. என்ன பட்ட பேர் தெரியாதா? பா சொல்றேன். Thank you.
தவறான வார்த்தை அல்ல பெண்கள் எல்லாம் சண்டையில பேசுவாங்க அடி போட்டு தட்டுவாணி அப்படி சொல்லுவாங்க அது தவறான வார்த்தை அல்ல தவறான வார்த்தை எல்லாம் தான் நினைக்கிறாங்க எப்படி தவறான வார்த்தை அல்லடா அது என்ன காரணம் சொன்னா ஒரு குலக்கரான குலக்கரை குளம் ஒரு தடாகம் தடாகம் இருக்குது அந்த தடாகத்தில் என்ன இருந்தால் அழுகு தரும் ஏராளமா தவுட்டா இருந்தா அழுகு தரும் நல்ல புத்தி உனக்கு கடல் வச்சு படைகளை பண்ணு அட தாமரை பூ இருக்கணுமா மலர் மலர் கண்டிப்பா வரப்போகுது பாருத்துக்கோ தாமரை மலர் தாமரை மலர் இருந்தால் அழகு தரும் அழகு தரும் ஆமா அந்த தாமரை மலரானது எப்படி விரிந்து இருக்கும் தட்டு போல் விரிந்திருக்கும் தட்டு போல் விரிவாக இருக்க அந்த தட்டு மீது அமரக்கூடியவள் இந்த வாணி தட்டு மீது அமரக்கூடிய தட்டு பிளஸ் வாணி தட்டு பிளஸ் வாணி கலைவாணி தட்டு வாணி தட்டு வாணி தட்டு பிளஸ் வாணி கலைவாணி 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 ஆமா அப்படி இருந்தாலும் அப்பா எங்க வீட்டுக்காருக்கு சத்தியலோகத்துல என்ன வேலைன்னு சொன்னா என்ன வேலை அமர்ந்திருக்காங்களே பாபர் மக்கள் பாபர் மக்கள் இவர் அனைவரையும் படைக்கக்கூடிய வேலை எங்க வீட்டுக்காருக்கு எனக்கு என்ன வேலை சத்தியலோகத்துன்னு சொன்னா இது அமர்ந்திருக்காங்களே பாபர் மக்கள் பாபர் மக்கள் நாவில உட்கார்ந்து அமர்ந்து ஆமா ஓசை ஒளி தரக்கூடியவள் கல்வி கரைக்கு மாயத்துல தேங்காத்துல எப்படி இருக்கின்றார் எப்படி இருக்கின்றார் போற போகிறாரு கூட்டி கிளம்பிடுவாரு அவர் சொந்த ஊரு உன் பள்ளிய கைட்டுவாங்க நம்ம தொழில்னா நம்ம தொழில செய்யணும் என்ன தொழில அதுக்குன்னு அவர் போயிட்டாருன்னா வணக்கம் சுவாமி சத்தியலோ கத்தையாலோ Thank you.
என் காலத்தை வழிந்தார். என்னால சுகமா என்னோடு வாழ்ந்து தங்கள் சித்தம் என் பாக்கியம். சுவாமி ஒரு வார்த்தை கேட்டால் மனைவி அரசாங்கத்துக்கு வர வேண்டும் என்று உத்தரவு கொடுத்த காரணம் என்ன? ஆமாங்க. என் மீது நீ அடித்தால் அவனை ஒரு கெடா கடுதியாகவும்
சொன்ன உடனே நான் என்ன நினைச்சேன் போடா குடுத்துட்டார் சாவி அவங்க கிட்ட அப்படியே ஜோரா நடந்து போறேன் அரண்மனைக்கு ஜோரா நடந்து போறேன்
அவர் சொன்ன போறே எடுத்துட்டேன் அவர் சொன்ன படி பிரகாரமே 5000 ரூபாய் பணம் எடுத்துட்டேன் திருவள்ளுவர் சாயி தெரிஞ்சிட்டேன் நீ எடுத்துக்கொண்டு சொன்னார் பத்தியா எடுத்துட்டேன் 5000 ரூபாய் இந்த பாழ் மனம் அங்க தங்க தாங்கலடா இந்த பணத்தை பார்த்தவன குணம் மாறி போச்சு குணம் மாறி போச்சு ஓடு அப்ப என்ன நினைச்சேன் இன்னும் ஒரு 5000 ரூபாய் எடுக்கலாம் எடுத்தா அப்படி சொல்லிட்டு எடுத்தா தெரிய போகுது இந்த 5000 ரூபாய் எடுத்து இந்த கரத்துல வச்சிட்டேன் இன்னும் 5000 ரூபாய்க்கு போன பாரு அவர் வீட்ல தர்ம சக்கரம் இருக்குது நீங்க பெரிய தர்ம சக்கரம் நாராயண சக்கரம் தர்ம சக்கரம் ஆமா கொட்டையும் வீரபத்திர சாமி சேகரி இந்த ஊரை நான் மறக்க முடியாத ஊர்டா மறக்க முடியாத ஊரு கிராமம் ஆமாண்டா பழையர நாடக ஆசிரியர் கண்ணாயிரப்பா ஆறுயிரப்பா சாதோக சாமீப சாயத்தை என்ற நான்கா பரந்தியா பதவி அடைந்து விட்டார் அவர் செத்தடத்தில் சபலரி பூக்க வேண்டும் மாண்டடத்தில் மல்லிகை பூக்க வேண்டும் இன்னும் ஆறுயிரப்பா யாரு சாரூர் அண்ணன் சின்ன சின்னப்பிள்ளை அண்ணன் அவர்கள் என்னை இழுத்து வந்து திருவண்ணாமலை நாடகம் பார்க்க வந்தேன் உட்காந்து நாடகம் பார்த்திருந்தேன் பொழுது அஞ்சு ரெண்டு பாட்டு பாட பாக்கலாம் அண்டில இருந்து என்ன தொட்டத்தான் இது சரிதானா வாழ்நாள்ல மறக்க முடியாது கிராமம் ஆமாண்டா எதுன்னு கேட்டா பழனூர் நினைக்கிறோம் ஆமாண்டா கன்னி தமிழ் கவிதமே எனக்கு முத முத டோப்பா வச்சு அவர் ஜாக்கெட் போட்டு அவர் புடவை கட்டி விட்டு அழக பார்த்து எனக்கு பெண்மேஷம் கட்டி எனக்கு அழக பார்த்து வர ஆறுயிர் அண்ணன் நடராஜன் அவர்கள் ஒவ்வொருமே சேர்ந்து என்ன நாடக ஆசிரியரை ஆக்க வேண்டும் நாடக பிள்ளைய உருவாக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு பேரும் புகழ் எடுத்தவர்கள் அப்படி அவ்வளவு அப்படிப்பட்ட பொற்பா பாதியருடைய பொற்பாத கமலுக்கும் உங்களுடைய பொற்பாத கமலுக்கும் இன்னும் மதிப்புக்குரிய அண்ணா அவர்கள் கால ரங்கன் என்னுடைய நண்பர் ரங்கன் ஆறு நண்பர் மறந்துட்டோம்பா இந்த கம்பெனில ரங்கன் ஒரு ஒம்பத்தி ஒன்பது போக மாட்டான் புண்ணியம் ஆமா பொறுமை குணம் தர்மர் போல யாருன்னு கேட்டா அவர் ரங்கன் தான் நண்பர் சில காலம் தான் நடிச்சான் என்ன பண்றது அப்படியாப்பட்ட புண்ணியவனும் போச்சு.